அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் கஸ்பெனா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே மயோனைஸ் ரெடி பண்ணி காய்கறிகள் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான மயோனைஸ் முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பல் பூட சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், இதுக்கு பல நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆயில் சேர்த்து அடிக்க போகிறோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து அடிச்சுக்கோங்க. இதுக்கு மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு ஆயில் தேவைப்படும். ஆயிலை நம்ம மொத்தமாக சேர்த்து அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தோம்னா முட்டையோட ஆயில் கலக்காமல் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து வீடியோவில் காட்டுற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சேர்த்து நம்ம அடிக்கும் போதும் நமக்கு மயோனைஸோட பதம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட மயோனைஸ் 70% ரெடி ஆயிருச்சு. கடைசி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அடிச்சுப்போம். இப்போ நம்மளோட மயோனைஸ் ரெடி ஆயிருச்சு. கடையில் கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்ட்டாக 1-5 நிமிஷத்தில் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். இனிமேல் இதை கடையில் வாங்காதீங்க. நம்ம ரெடி பண்ண மயோனைஸை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இதை பவுலுக்கு மாற்றிட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 மீடியம் சைஸ் வல்லாரி வெங்காயத்தை ரொம்பவே பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை நல்லா வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை ரொம்பவே பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டையும் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே 2-3 பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இதில் சேர்க்குற ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறி சேருங்க. அப்போ தான் காய்கறி எல்லாமே ஒன்றா வெந்து வரும். இப்போ இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸை பொடிசாக கட் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக நான் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு சரியாக 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். சரியா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக இதில் சின்னதாக கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் நல்லா ஆறினதுக்கப்புறம் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மயோனைஸை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டஃபிங் ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் மயோனைஸ் சேர்த்து கலக்கணும். சூடாக இருக்கும் போதே நீங்கள் மயோனைஸ் சேர்த்து கலந்துட்டீங்கன்னா மயோனைஸில் உள்ள எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸ்டஃபிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்காக நான் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பிரெட்லையும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நெய் தடவி வச்சுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பட்டரோ இல்லை ஆயிலோ கூட தடவிக்கலாம். இப்போ எல்லா பிரெட்லையும் நான் தடவிட்டு காட்டுறேன். இப்போ அதிலிருந்து ஒரே ஒரு பிரெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அதில் வச்சு பிரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. பிரெட்டில் ஸ்டஃபிங் தடவுனதுக்கப்புறம் நான் இதில் ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். சீஸ் வச்சதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டை அது மேலே வச்சுக்கோங்க. இதே போலவே இன்னொரு செட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு நான் கிரில் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் மேக்கர்லேயோ இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டவாலையோ கூட இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 பிரெட் செட்டையுமே எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இது க்ரீன் லைட்டுக்கு மாறிடுச்சு. நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிருக்கும். ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் எப்போ வேணாலும் மைனஸ் கலந்து நம்ம சாண்ட்விச்சை சுட்டு எடுத்துக்கலாம். காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.